வெடாஸ் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து சென்னையிலேருந்து கொடைக்கானல் ரீச் பண்ணது, பூம்பாறையில் ஆஃப் ரோடிங் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. போன வீடியோவில் நான் கேம்ப் சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் என்கிட்ட வந்து கேம்ப் சைட்டை பற்றின வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஃபுட்டேஜ் இல்லை. ஸோ நான் பேசிகிட்டு இருக்கும் போது இடையில இடையில என்கிட்ட இருக்கிற ஃபுட்டேஜ் வந்து ப்ளே பண்ணுறேன், அண்டு சம் ஃபோட்டோஸ் உங்களுக்கு வரும். மற்றபடி கேம்ப் சைட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் அக்சசரிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நெட்ஒர்க்கை பற்றி, அங்கே எலக்ட்ரிசிட்டியை பற்றி. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லொக்கேஷனை பொறுத்தனால சூப்பர் லொக்கேஷன், லொக்கேஷனில் எந்த விதமான குறையுமே கிடையாது. நான் போன இடத்துல, அதாவது நான் போன கேம்ப் சைட்டு. ஸோ ஏன் இந்த இடத்துல நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன் நான் போன கேம்ப் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறைய கேம்ப் சைட் வந்து ரன் ஆகுது, அண்ட் அதில் நிறைய பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் அதோட டாபிக் வரும்பொழுது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பூம்பாறையை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பூம்பாறைன்னு போட்டிங்கன்னா என் நம்பர் ஆஃப் வீடியோஸ் வரும். எல்லாமே வந்து ஒரு ஹைப் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சொல்லலை. ஸோ அதனால் வந்து போகிறவங்களுக்கு சில பேருக்கு ஏமாற்றங்கள் வந்து வருது. ஸோ அதை தவிர்க்கணுன்றதுக்காக இந்த வீடியோவில் நான் அதை பற்றியும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அந்த டாபிக் வரும்போது அதை பற்றி பேசுவோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து சூப்பர் லொக்கேஷன், லொக்கேஷனில் எந்த விதமான குறையுமே கிடையாது, சூப்பராக இருக்கும். அண்டு சின்னதாக கொஞ்சம் ட்ரெக் பண்ணோம்னா பக்கத்துலேயே இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம அந்த இடத்துலையும் வியூ வந்து சூப்பராக இருக்கும். ஒரு டீப் வேலி ஒன்று இருக்கும், அங்கேருந்து நம்ம கீழே ஊரெல்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் சைட்டில் வந்து அந்த நான் போன அந்த கேம்ப் சைட்டு தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மலைகளில் கொஞ்சம் ஹைட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது இன்னும் அந்த காட்சிகள் வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கும், கண்கொள்ளா காட்சின்னு வாங்கல அந்த மாதிரி இருக்கும். அண்டு அந்த கேம்ப் சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அட்மாஸ்பியர் வந்து சூப்பராக செட் பண்ணி வச்சுருப்பாங்க, நல்லா ஆர்டிஃபிஷியலாக சில இதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து வியூவிங் பாயிண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ லொக்கேஷனை பற்றி எந்த ஒரு விதமான பிரச்சனையுமே கிடையாது. அண்டு நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மில்கி வே, ஸ்டார் கேசிங் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மில்கி வே வந்து நான் போன சமயத்தில் பார்க்க முடியல. பட் ஸ்டார் கேசிங் ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சுது. ஏன் ஓரளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்ட்டு. ஸோ டிசம்பர் ஃபஸ்ட்டு, அதான் நவம்பர் எண்டு டிசம்பர் ஃபஸ்ட்டில் தான் நான் போனது. ஸோ ஃபுல் மிஸ்ட்டு, மிஸ்ட்டு மறைஞ்ச கொஞ்ச நேரம் நல்லா தெரியும், அப்புறம் மறுபடியும் மிஸ்ட்டு வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு முழுமையாக ரசிக்க முடியல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ஸ்லாம் ஒன்று ரெண்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மில்கி வே இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், வெறுங்கண்ணில் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபிப்ரவரிக்கு அப்புறமா நீங்கள் போனீங்கன்னா, மார்ச்சு ஏப்ரல் அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். அதுக்கடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் அக்சசரிஸ். இப்போ கேம்பிங் அக்சசரிஸ் அப்படின்னு ஏன் இந்த இடத்துல டாபிக் கொண்டாடுறோம் அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல கேம்ப் சைட்டில் வந்து அது ரெகுலராக யூசேஜில் இருக்கிற ஒரு கேம்ப் சைட்டு. அங்கே வந்து கோல்மேன் டென்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலி டென்ட், அதாவது 5 மெம்பர்ஸ், 3 மெம்பர்ஸ், 2 மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி டென்ட் வெரைட்டி நிறையா வச்சுருக்காங்க. பட் அந்த டென்ட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக யூசேஜ்லேயே இருக்கிற டென்ட்ஸு. ஸோ அதோட குவாலிட்டி வந்து மேபி இப்போ கொஞ்சம் கம்மியாக ஆகிருக்கும். அந்த மாதிரி டென்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால. உங்களுக்கு வந்து பெட்ஷீட் கொடுத்துருவாங்க, கீழே வந்து மேட்டு இல்லைனா வந்து பெட்டு இது மாதிரி எதனா கொடுத்துருவாங்க, தலைக்காணி கொடுத்துருவாங்க, சில சமயம் ஸ்லீப்பிங் பேக் கூட கொடுத்துருவாங்க. இது எல்லாம் கொடுத்துருவாங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீக்கெண்டில் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும், இது கிடைக்கிறதுக்கே லேட் ஆகும். ஏன்னா இப்போல்லாம் அங்கே வந்து நிறையா கூட்டம் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களாலேயும் மேனேஜ் பண்ண முடியல, ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் பார்க்கணுன்னும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் போன சமயத்தில் அப்படி தான் இருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஹைஜீனிக்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக ஸ்லீப்பிங் பேக் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்கள் தனியாக பெட்ஷீட்டோ ஸ்லீப்பிங் பேக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து துவச்சி துவச்சி தான் கொடுப்பாங்க, இருந்தாலும் அது வந்து யூசேஜ்லேயே இருக்கிறதில்ல, வேறு வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ கேம்பிங் அக்சசரிஸை பொறுத்தனால எவ்வளோ தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஃபுட்டை பொறுத்தனால
ஆவரேஜான சாப்பாடு தான், ரொம்ப பெருசுன்னுலாம் சொல்ல முடியாது. அண்ட் டைமுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க, அந்த சமயத்தில் நீங்கள் போய் சாப்பிட்டுக்கிட்டா உண்டு. இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக தனியாகலாம் எடுத்து வைக்க முடியாது, அங்கே உடனே சில்லுன்னு ஆகிடும், அது வேஸ்ட்டாகவும் போயிடும். ரெண்டாவது உங்களுக்கு இம்மிடியட்டாக உங்களுக்கு வேறு எதனா வேணும்னா நீங்கள் வேணால் போயிட்டு குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கிச்சனும் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆவரேஜான ஃபுட்டு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, டேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று ரெண்டு டிஷ்ஷு வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மொக்கையாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று ரெண்டு டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ். இப்போ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்தனால அங்கே ஒரு ரெண்டு மூணு பாத்ரூம் இருக்குது, தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும்லாம் சொல்ல முடியாது, சுமாராக தான் இருக்கும். தண்ணியை பொறுத்தனால அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஸோ அவங்க தண்ணி போட்டு வைப்பாங்க, ஆனாலும் அந்த தண்ணி காலி ஆகிடும். காலி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ரெகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் ஒன்றும் போய் ஒரு ஹோட்டலில் தங்கலை, ஒரு 5-star ஹோட்டலோ இல்லை 3-star ஹோட்டலோ இல்லை ஒரு நார்மல் ஹோட்டல்லையோ நாம் போய் தங்கலை. இங்கே இது வந்து ஒரு கேம்பிங் ஸ்பாட். ஸோ இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும், இதை வந்து நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நாம் வந்து போகிறோம், இதுக்கெல்லாம் உடன்பட்டு தான் நம்ம வந்து போகிறது. ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் சரியாக தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் வந்து ஒரு ஹைக்கிங் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்குன்ட்டு நிறையா ரூல்ஸ் இருக்குது, நிறையா வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இதுதான் முறை அப்படின்னு சொல்லி நிறையா வழிமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் ஸ்டூல் பண்ணுறது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதும் அதுக்கு ஒரு முறை இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பள்ளம், ஒரு அரை அடிக்கு ஒரு குச்சி வச்சு நோண்டிட்டு நம்ம அதில் தான் ஸ்டூல் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து ஏதாவது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோம்னா அதை உள்ளே போட்டு பொது அதை மண் போட்டு மூடிக்கணும். ஸோ இதுதான் முறை. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம டாய்லெட் போகிறதெல்லாம் இப்படி தான் பண்ணணும். ரெண்டாவது பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், அது எல்லாத்தையுமே கையில் கொண்டு வரணும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ டாய்லெட்டை பற்றின அளவில் வந்து இதுதான் விஷயம். சில சமயம் தண்ணி இருக்கும், தண்ணி போடுவாங்க, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு போது தண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சில சமயம் லேட் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து ஃபோன் நெட்ஒர்க்கு. ஃபோன் நெட்ஒர்க்கை பொறுத்தனால அங்கே வந்து ஃபோன் கனெக்ஷன்ஸ் வோடோஃபோன் அண்ட் ஜியோ வேலை செய்யுது. வோடோஃபோனும் வந்து எப்பவுமே வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது, ஒரு சில ஸ்பாட்டில் கிடைக்குது, ஒரு சில ஸ்பாட்டில் கிடைக்க மாட்டேங்குது. ஜியோ பொறுத்தனால அதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஓரளவுக்கு சிக்னல்ஸ் கிடைக்குது, மேபி நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணி பேசிக்கலாம். இன்டர்நெட் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குமானா அது நம்ம சொல்ல முடியாது, அது அந்த சிக்னல் கிடைக்கிறத பொறுத்து தான். ஸோ ஃபோன் நெட்ஒர்க்ஸ் அவ்வளோதான். அடுத்து எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி வந்து அங்கே ரெகுலராக இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் எலக்ட்ரிசிட்டி அந்த இடத்துல வந்து அவங்க கிச்சன் யூஸுக்கு அவங்க எலக்ட்ரிசிட்டி வச்சுருக்காங்க, ஒரு சின்ன ஹட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு சார்ஜ் பண்ணணும், ஃபோனோ இல்லை மற்ற எதாவது சார்ஜ் பண்ணணும்னா நீங்கள் அதில் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் கரண்ட் வந்து சில சமயம் கட் ஆகும், பவர் கட் ஆகும், அப்புறம் வந்து எப்போ வரும்னு தெரியாது, இந்த மாதிரி சிக்கலும் கொஞ்சம் அதில் இருக்குது. ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, ரெகுலராக இருக்குன்னு சொல்ல முடியாது, பவர் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ தான் அந்த கேம்பிங் ஸ்பாட்டை பற்றின விஷயம். பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. லொக்கேஷன் நல்லாயிருக்கும், நீங்கள் போய்ட்டு அங்கே நீங்கள் ட்ரெக் பண்ணோன்னா ட்ரெக் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் ட்ரெக்கிங்கு, அப்புறம் வந்து நான் இப்போ அந்த மாதிரி ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு வாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த கொடுத்துருக்க எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றுறாங்களா அப்படின்றது வந்து இல்லை. நீங்கள் வேணால் அந்த லொக்கேஷனில் போய் வேணால் என்ஜாய் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போவாங்க. பட் அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க போகலாமான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து வேணான்னு சொல்லுவீங்க. ஏன் வேணான்னு சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பூம்பாறையிலேருந்து கீழே போன பிறகு தான் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. பூம்பாறையிலேருந்து கீழே போயிட்டு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது என்னடா இது மறுபடியும் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு வந்து நம்மளே வேணான்றோம், அது அவங்களுக்கு வசதியாக போய்டும். ஸோ இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. சின்ன சின்னதாக ஒரு ட்ரெக்கிங்னால் நீங்கள் பக்கத்தில் தான் போக முடியாது, ஒன்றும் ட்ரெக்கிங்னு சொல்ல முடியாது, சும்மா நடந்து போகிறது தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே என்ன அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது வந்து சூப்பராக இருக்கும், ஒரு ரம்யமாக இருக்கும் அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு மலை உச்சியில் நின்றுக்கிட்டு அது கீழே இருக்கிற சின்ன சின்ன மலைகள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களா. ஸோ அது நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் அந்த லொக்கேஷனை பற்றின விஷயங்கள். அடுத்து வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்.
அது என்னென்னா ஒன்றும் இல்லை, அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியுமே வந்து ஒரு ஃபேமிலியோடது. ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியிலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஆள் ஆளுக்கு வந்து கேம்பிங் சைட் வந்து அவங்கவுங்களோட பாகத்தில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அது போக சில பேர் வந்து லீஸுக்கு விட்டுருக்காங்க. கேரளா பஸ் ஆளுங்கள்லாம் வந்து லீஸுக்கு எடுத்து அவங்க சில கேம்ப் சைட்லாம் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா கேம்ப் சைட்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ்லேயே நீங்கள் வந்து சில வீடியோஸில் பார்க்கலாம், ஒரு சிலர் போட்டிருக்க வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி லொக்கேஷன் இருக்கும், இன்னொரு ஒரு சிலர் போட்ட வீடியோஸில் வேறு மாதிரி லொக்கேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக அங்கே இருக்கிறது தான் பிரச்சனை. அண்டு இதை பற்றி யாருமே பெருசாக வந்து இது வரைக்கும் பேசின மாதிரி நான் பார்க்கல. அண்டு இன்னொன்று ஒன்று என்னென்னா, நான் போனது வந்து கேம்பர்ஸ் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப் சைட்டுக்கு தான் நான் போனது. பட் அந்த கேம்பர்ஸ் வேலியோட காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கேட்கலாம், அதுவே வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நான் போனதுக்கப்புறமே வந்து ஒரு 4 டீம் நான் அனுப்பியிருக்கிறேன் சேம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்து. பட் அந்த இடத்துல ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு டீம்மே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து வேறு வேறு. ஸோ இதனால தான் வந்து இந்த வீடியோவில் எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்ல தெரிஞ்சதுக்கு காரணமே வந்து இந்த 4 பேர் போயிட்டு வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்கா அப்படின்றது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கேருந்து பேசும்பொழுது அவங்க வந்து பேசிடுறாங்க, பேசிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு வந்திருக்க அந்த கூட்டத்தை பொறுத்து அங்கங்கே அவங்களுக்கு பிரித்து இஷ்டத்துக்கு வந்து கேம்ப் சைட் வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ பார்க்கிங்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் ஆஃப் ரோட் பண்ணி மேலே நீங்கள் போனதை பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கிற லொக்கேஷன், அது ஒன்று தான். ஆனால் அதை தவிர்த்து இன்னொரு ஒரு 2-3 லொக்கேஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வியூலாம் அங்கே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த இடத்த வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க, வேறு வழியே இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் வந்து காரில் போனாங்க. அவங்களுக்கு கொடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் போனதுலேருந்து பக்கத்துலேயே கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துல எந்த லொக்கேஷனுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வியூவும் நல்லா இருக்காது, ரொம்ப மொக்கையாக இருக்கும். அந்த இடத்த போய்ட்டு கொடுத்துட்ருக்காங்க, அவங்க செம்ம அப்செட் ஆகிட்டுருக்குறாங்க. அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நானும் பேசினேன். பேசினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸே வந்து இல்லை. இப்போ போனவங்களுக்கே நானே வந்து சொன்னது என்னென்னா, அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்கும்பொழுதே நான் சொன்னேன், பூம்பாறையில் வந்து ஏதோ ரைட்லாம் நடந்துருக்குது, அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேம்ப்லாம் ரன் பண்ணுறது இல்லை சரியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பசங்க தான் வந்து கேட்காம என்ன பண்ணாங்க, இல்லை இல்லை நான் நீ நம்பர் கொடு நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. சரி, நானும் நம்பரை கொடுத்துட்டேன். கடைசியில் அவங்க போனபோது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொக்கையாக ஒரு இடத்த கீழேயே கொடுத்து அவங்கள வர சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் கீழே ஏதோ ஒரு மொக்கையாக ஒரு இடத்த கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டுட்ருக்குறாங்க. ஸோ இது மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம் அங்கே நடந்துகிட்ருக்குது. யாராவது நீங்கள் போனீங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்து உஷாராக பேசிட்டு நீங்கள் போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோடை கேம்பர்ஸு, அப்புறம் வந்து கேம்பர்ஸ் வேலி, அப்புறம் SNP கேம்பர்ஸோ ஏதோ ஒன்று, அப்புறம் வந்து கேம்ப் அண்ட் ட்ரெக்கிங் பூம்பாறை அப்படின்ட்டு விதவிதமான பேரில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய வீடியோஸில் அதோடய லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் எல்லோரும் ஒரே கேங்கு தான். ஸோ உங்களுக்கு அவங்க எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசும்பொழுது ஓரளவுக்கு தெளிவாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அட்வான்ஸ் புக்கிங் நீங்கள் தெளிவாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். அண்டு டிசம்பர் எண்டு போல் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இப்போ வந்து அங்கே கேம்பிங் சைட்லாம் சரியாக ரன் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளத்தில் இருக்குது, யாருமே ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி பண்ணல, அதனால் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. அதே மாதிரி கடைசியாக போனவங்களுக்கும் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. இனிமேல் நீங்கள் போகிறவங்க கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து போங்க. அப்போ தான் உங்களுக்கு போனீங்கனாலும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன், கேம்ப் சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் பூம்பாறையிலேருந்து என்ன பண்ணோம்னா, மன்னவனூர், கவுஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊருக்கெலாம் நம்ம போனோம். இந்த கூக்கல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கெலாம் நம்ம போனோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுஞ்சியில் வந்து நாங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் ட்ரெக் பண்ணி போனது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸோட டீட்டெயிலை வந்து அங்கே இருக்கிற அந்த லோக்கல் பீப்புளே வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் சிலது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் நான் வந்து போடுறேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த பற்றியும் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது ரைடு அந்த மாதிரி போகணும்னு நினச்சிங்கன்னா அங்கே கூட போகலாம், நல்லாயிருக்கும் இடம் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், அது வரைக்கும் பாய். இது தலைவர் ஆறுனா பால்ச பேரு, ஒரு 7 கிலோமீட்டர் உள்ள இருந்து தண்ணி வருதுண்ணா.